வணக்கம். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சட்ட விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் கள்ளக்குறிச்சி கலியுக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வளாகத்தில் நடத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியும் ஆகிய எம் கிறிஸ்டோபர் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த முகாமினை அரியலூர் கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். அவர் தலைமையேற்று பேசியதாவது, தனி மனித சுகாதாரம் மிகவும் அவசியமானது. அதன் மூலமே பொது சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்த முடியும். ஆரோக்கியமான உணவு பழக்கமும் சரிவிகித உணவும் நமது உடலை பாதுகாக்கும். முறையான உடற்பயிற்சி மற்றும் முக்கியமான நடைப்பயிற்சி நமக்கு புத்துணர்வை அளிக்கும். சுகாதார சீர்கேடுகளை உருவாக்கும் பிரச்சனைகளுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் மூலமும் உரிய தீர்வினை பொதுமக்கள் காணலாம். மேலும் அனைத்து விதமான சட்ட உதவி மற்றும் ஆலோசனைகளை இலவசமாக பெற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை பொதுமக்கள் அணுகி தீர்வு பெறலாம் என்று கூறினார். சித்த மருத்துவர், பொன்மொழி மருத்துவர், சாருமதி மருத்துவர், அனுசூரியன் மற்றும் பிரவீன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி 90 மேற்பட்ட பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் இந்த சட்ட விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாமிற்கு அரியலூர் மாவட்ட சமரச மைய வழக்கறிஞர்கள் திரு இளவரசன், திரு கதிரவன், சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் திரு சவரி ஆனந்தம் ஆகியோர்கள் வருகை தந்து சிறப்புரையாற்றினர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை கள்ளங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஆர்த்தி சிவகுமார், துணைத்தலைவர் திரு கோவிந்தசாமி மற்றும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தன்னார்வலர்கள் பணியாளர்கள் செய்திருந்தனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.